Hallelujah.
எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் விடுதலையோடு நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேவ சமூகத்தில் கூடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் அளித்த இந்த பாக்கியத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய ஆராதனைகள் இந்த நிகழ்ச்சிகள் 2-3 லோக்கல் சேனல்ஸ்லேயும் மற்றும் சில யூடியூப் இப்படிப்பட்டவைகளில் விளம்பரமாகிறபடியினால் ஸ்தோத்திரம். தெய்வ பிள்ளைகளோடு ஒரு நல்ல செய்தியோடு நான் சொன்ன அதாவது தேவ கொடுத்த செய்தி தான், சில கத்தோடைய பிள்ளைகள் இதை விரும்பி கேட்டுக்கொண்டபடியினால இன்றைக்கும் இதை திரும்ப செய்தியாக கொடுக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கரங்களை உயர்த்தலையிலோயா. இதை கேட்கிற தெய்வ பிள்ளைகளோடு திரும்ப ஆண்டவர் பேசுவாரே ஆனால் தேவ சமூகத்திலே கத்தோடைய பிள்ளைகள் நல்ல தீர்மானத்தோடு கர்த்தரை பின்பற்ற ஆரம்பிக்க வேண்டும். கரங்களை உயர்த்தலையிலூயா. சந்தோஷமாய் கரங்களை உயர்த்தலையிலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் ஆதியாகமம் 39 அதிகாரம் அதனுடைய 9 வசனத்தை ஒரு வாசிக்கலாம். இந்த வீட்டில் என்னிலும் பெரியவர் இல்லை, நீ அவனுடைய மனைவியாய் இருக்கிறபடினாலும் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவன் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? சோதரர், இன்னைக்கு நாம் தியானிக்கிற பகுதி தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? சோதரர், எப்படி தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? பாவம் இருக்கிறது, தேவனுக்கு விரோதமான பாவமும் இருக்கிறது. அதனால பாவம் என்ற லிஸ்டில் வந்தால் தப்பிக்கிடலாம். நோ, கிடையாது. பாவம் என்றாலே எல்லாமே தேவனுக்கு விரோதமானது. ஏனென்றால் ஆண்டவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன். அவர் பரிசுத்தமுடையவர். அவருக்கு முன்பாக சின்ன பாவம் பெரிய பாவம் அப்படி ஒன்று கிடையாது. எல்லாமே ஆண்டவருக்கு முன்னால் பாவம் என்றால் ஒன்றுதான். பிரைசரால் இங்கே நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதியைத்தான் நாம் வாசிக்கிறோம். பாருங்க, யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் நேரிட்ட மிக பெரிய ஒரு சோதனையான நேரத்தில் அவன் சொல்லுகிறான், நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் பாவத்தை விட்டு விலகி ஓடினான். பிரியமானவர்களே, இன்னைக்கு நானும் நீங்களும் ஒரு கடைசி காலத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். சில சபைகளில் பாவத்தை குறித்து பிரசங்கித்தாலே நிறுத்துங்க, வேற வார்த்தை ஒன்றா சொல்லுங்க அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு காலத்தில் வந்து விட்டோம். ஏனென்றால் எங்கு பார்த்தாலுமே டாக்டரின் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி, செழிப்பின் உபதேசம். நீ கர்த்தரை நம்பினா உனக்கு விடுதலை, நீ கர்த்தரை ஆராதித்தால் உனக்கு நன்மை கிடைக்கும். இதுதான் சொல்லுகிறார்கள் ஒழிய தேவராஜ்யத்துக்குரியவைகளை குறித்து சொல்லுகிறதில்லை. இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது சொல்லுங்க. நீங்க உட்கார்ந்துக்கிற பார்த்தா கொஞ்சம் விழிப்பா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியணும். பிரைசலா, கரங்களை உயர்த்தலையிலூயா. அப்ப தெய்வ மக்கள் தேவராஜ்யத்துக்குரியவைகளை தேட வேண்டும். பிரச்சனையில் அதாவது நான் எப்போதுமே சொல்லுவேன், கர்த்தரை தேடினால் இந்த உலகத்தில் நமக்கு என்ன என்ன நன்மை தேவையோ இவை எல்லாவற்றையும் கர்த்தர் தருகிறவராயிருக்கிறார். பிரைசலால் சந்தோஷமா ஒரு அலையிலே சொல்லுங்க. அப்ப இம்மைக்காக மாத்திரம் நாம் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் ஒரு நல்ல படிப்பு கிடைப்பதற்கு, நல்ல ஒரு எதிர்காலம், நம்முடைய வார்த்தையில் சொன்னால் நல்ல ஒரு திருமணம் நடப்பதற்கு, பிள்ளை படித்த படிப்புக்கேற்ற ஒரு வேலை கிடைப்பதற்கு, சொத்து கிடைப்பதற்கு, வீடு கிடைப்பதற்கு, அல்ல இதெல்லாம் கிடைக்கும்.
எப்போ ஆண்டவரை தேடும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். சந்தோஷமாய் கரங்களை உயர்த்தி ஒரு நிலையில சொல்லுங்க. அப்போ தெய்வ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இங்கு ஜீவிக்கிற இந்த நாட்களில் பாவத்துக்கு விலகி ஜீவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எங்கு பார்த்தாலுமே சோத்திரம் ஒரு பாவத்தினுடைய அட்மாஸ்பியர், ஒரு கால நிலைமையை பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றிலையும் ஒரு பாவத்துக்குரிய நிலைமையைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த பாவத்துக்குரிய நிலைமைகளையே புரிந்து கொள்ளும்படியாகத்தான் எல்லாருடைய கையிலையும் போன் இருக்குது. சோதரம் எங்கே இருந்தாலும் சோதரம், பிரியமா எந்த கூட்டத்தில் இருந்தாலும் சோதரம். நேற்றைக்கெல்லாம் ஒரு திருமணம் நடத்தும்படியாக போய் உட்கார்ந்துருந்தேன். மாப்பிள்ளை வருவது கொஞ்சம் லேட் ஆகிட்டு சோதரம். ஒரு 15-20 பையங்க வந்திருக்கானோ சோதரம். தவறாய் சொல்லலை பிரியமோன்களே, இந்த 15 பேருடைய கரத்திலையும் ஏதோ ஒன்றை கவனமாக மாப்பிள்ளை எங்கே வரான்னு பார்க்கறது மாதிரி பார்த்துட்டு இருக்கானோ. இந்த 15 பேர் என்ன பார்க்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது சோதரம். அவ்வளவு அவ்வளவு சோதரம், ஒரு காலம் கெட்டு போய்கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். அப்ப தெய்வ மக்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அன்றைக்கும் யோசிப்பு என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், பாவத்துக்கு விலகி ஓடி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சந்தோஷமா ஒரு நிலையிலேயே சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி ஒரு நிலையிலேயே சொல்லுங்க. ஆமாம், இந்த பாவம் தேவனுக்கு பிரியமில்லாத செய்கையை குறித்த எண்ணங்கள் இருந்தால் நம்முடைய கடமைகளில் தவறி விடுவோம். பிள்ளைகள் படிக்க முடியாது சோதரம். பெற்றோர் பிள்ளைகள் தம்பிமாரில் ரொம்ப யோசிக்கணும், பிள்ளைகள்லாம் யோசிக்கணும். உங்களுக்கு தெரியாது, நீங்கள் செல்ஃபோனில் ஆன்லைனில் படித்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஃபீஸ் கட்டுவதற்கு உங்களுடைய சகோதரன், உங்களுடைய பெற்றோர் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் ஃபீஸுக்காக சேகரிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நம்முடைய பிள்ளைகள் வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க, அதை நான் நேரடியாக பார்த்தவன் சோதரம். இங்கே வெளியில் என்ன, இங்கே வரும்போது என்ன சோதரம், அவன் இப்போ லீவுக்கு வந்திருக்கிறான், எத்தனை கோடி கொண்டு வந்திருந்தான்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஃபிஷலா என்ன அப்படியே அமைதியாக இருக்கு, நான் சொல்கிறேன் உங்கள் எல்லோரும் கேட்குதா? சரி நல்லா கேட்க, ரெண்டு பாக்ஸ் எல்லாம் ஒழுங்கு பண்ணுவோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, சந்தோஷமாய் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சோதரம். சரியா தூங்க நேரம் கிடைக்காது, சாப்பிட நேரம் இருக்காது சோதரம். இப்படியெல்லாம் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக, ஒரு நல்ல வீடு கிடைப்பதற்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்காக பெற்றோர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனா இந்த பிள்ளை இமை பொழுதில் டுங்கிளிங் பீரியடில் சோதரம் தங்களுடைய வாழ்க்கைகளை கெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தெய்வ மக்கள் என்ன செய்ய வேண்டும், பாவத்துக்கு விலகி ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும் சோதரம். அப்படியானால் பாவம் என்றால் என்ன? ரைசலா சந்தோஷமாய் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தம்பிமார் எல்லாம் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரைசலா அப்போ பாவம் என்றால் இப்போது வாசிங்க 1 சாமுவேல் 12 அதனுடைய 23 வசனத்தை வாசிங்க. நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனே ஆகில், ஆமென், கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன். எப்படி? நானும் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாமல் இருப்பேனே ஆகில், ஜபிக்காமல் இருப்பேனே ஆகில், கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன். அப்படியானால் பாவம் என்றால் என்ன? பாவம் என்றால் என்ன? ஜபிக்காமல் இருப்பது கர்த்தருக்கு விரோதமான, ஜெபிக்காமல் இருப்பது. இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு வந்து இங்கே கை தூக்குங்க. அப்போ கை தூக்காங்கிறவங்க எல்லாரும் ஆண்டவருக்கு விரோதமாக என்ன செய்திருக்கிறீங்க சொல்லுங்க. பிரைசரா சந்தோஷமாய் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே சவுல் என்ன சொல்லு, நானும்
உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாமல் இருப்பேனே ஆயில் பாவம் செய்கிறவனாயிருப்பேன். கர்த்தருக்கு விரோதமான பாவங்களில் ஒன்று ஜபம் பண்ணாமல் இருப்பது. ஜபம் இன்னைக்கு டிவிலையும் ஆன்லைன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் தனித்தனி குரூப்பாக ஆரம்பித்து என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு ஜெபம் பண்ண எங்களுக்கு சொல்லுங்கள். எப்படி இவர் என்ன செய்வார்னா, சோதரம் நம்ம எல்லாம் நம்ம ஜெப குறிப்பெல்லாம் சொன்னேன்னா அவங்க நமக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரைஷலா நம்ம என்ன செய்வோம், நம்முடைய விருப்பப்படி ஜீவிப்போம், காரியங்களில் முன்னேற்றம் வராது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய நாமத்தினால ஒன்றை சொல்லுகிறேன், ஆதியில் ஜெபித்தது போல ஜெபிக்க பழகுங்க. ஆதியில் குடும்ப ஜெபத்தில் அந்நிய பாசை பேசி ஜெபித்தது போல அப்படி ஜெபம் பண்ணுங்க. கரங்களை உயர்த்து ஒரு அலையிலையோ சொல்லுங்க, சந்தோஷமா ஒரு அலையிலையோ சொல்லுங்க. புருஷ மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து நல்ல கைத்தட்டி குடும்ப ஜெபம் பண்ணணும். சந்தோஷமா ஒரு அலையிலையோ சொல்லுங்க. சில குடும்பங்களில் கொட்டு ட்ரம்மு இந்த சோதரம் டேம்பரின் சத்தம்லாம் கேட்குது. ப்ரைஸ் தி லார்ட், அப்படி தொடர்ந்து கேட்கணும். கரங்களை உயர்த்தி சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அப்போ குடும்பமாக ஜெபித்தாலும் தெய்வ மக்கள் தேவ ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது, தனிமையில் ஜெபிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்ம தனிமையில் வீட்டிலிருந்து ஜெபம் பண்ண முடியலன்னா கொஞ்ச நேரம் ஜெப வீட்டில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. ப்ரைஸ்லா சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படியாக தெய்வ மக்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கி நமக்கு பாஸ்டர் ஜெபம் பண்ணுறாரு, ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணுறாங்க, சபையார் ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் ஜெப ஜீவியம் இல்லை. சோதரம் பிரியமனுடைய ஜெப வாழ்க்கை குறைந்து போகிறது. ஒரு பிரச்சனை வந்த பின்பு தான் பின்னும் கண்ணீர் விட்டுட்டு ஆண்டவரேன்னு திரும்ப உட்காருகிறது. நோ, பிரச்சனை வருவதற்கு முன்னால் நாம் அந்த பிரச்சனையை ஜெபத்தினால் ஜெயிக்க வேண்டும். ஒரு பரிசுத்தவான் நிவீதமாய் சொன்னார், அதாவது வேகம் உன்னை கொல்லுவதற்கு முன்னால் வேகத்தை நீ கொன்றுவிடு. எப்படி உன்னை கொன்று விடுவதற்கு முன்னால் நீ வேகத்தை கொன்றுவிடு. பாவம் உன்னை கொலை செய்வதற்கு முன்னால் நீ பாவத்தை வென்றுவிடு. பிரைசலா சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேதம் சொல்ல பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப மரணத்திலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் பாவத்திலிருந்து விலக வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க. அதுக்கு என்ன பாஸ்டர், நான் ஞானஸ்நானம் மனம் திரும்பி இருக்கிறேன், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலையா அப்படி சொல்லலாம். இல்லை பிரியமானவர்களே, அதெல்லாம் கிருபையாய் கத்தர் அந்த அனுபவத்திலே கத்தர் உன்னை கொண்டு வந்தால் இன்னும் அநேகம் பேரை ஞானஸ்தானம் பெற்ற சிலருக்கு நான் திரும்ப ஞானஸ்தானம் கொடுக்கறது எப்படின்னு யோசித்துட்டு இருக்கிறேன். எப்படி சோதரம் பிரியமான ஞானஸ்தானம் பெற்றாங்க, ஜெயம் பெற முடியவில்லையே. பிரைசலா பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிற அனுபவம் இன்னைக்கு அந்த அனுபவம் இல்லையே. பிரைசலா கரங்களை உயர்த்து ஒரு அல்ல சொல்லுங்க. அப்ப தெய்வ மக்கள் சமயம் அதிகமாகிறது, சுருக்கமாய் முடிக்கிறேன். அப்ப தெய்வ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், பாவத்துக்கு விலக வேண்டும். பிரைசலா சந்தோஷமா ஒரு அலையிலையோ சொல்லுங்களேன். கரங்களை உயர்த்து ஒரு அலையிலையோ சொல்லுங்க. சோதரம் பாவத்துக்கு விலக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் தேவை. ஜெபிக்காமல் இருப்பது பாவம். அப்ப தேவனுக்கு விரோதமா எத்தனை பேர் இந்த பாவத்தை செய்துட்டு வந்திருக்கிறீங்க, ஜெபம் இல்லை. காலையில் எழும்பி பிரியமானவர்களே 6 மணிக்கு எழும்ப வேண்டும் என்றால் ஒரு 5:30 எழும்பி கொஞ்ச நேரம் கர்த்தரை சோதனம் பண்ணக்கூடிய அனுபவம் இல்லை. சோதனம் 6 மணிக்கு எழும்பி நேரடியாக பிரியமானவர்களே வேலைகள் கடமைகள் அவ்வளோ சாத்தான் பிஸியாக வைக்கிறான், பின்ன ஜெபிக்க நேரம் இல்லை. இன்றிலிருந்து ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்க, நம்முடைய வீட்டில் நம்முடைய வீடு ஜெப வீடாகி மாற வேண்டும். பிரைசலா சந்தோஷமாக ஒரு அலையிலையோ சொல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், நீங்கள் புருஷன் மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து 1 மாதம் கைத்தட்டி அந்நிய பாசையில் ஜெபித்து பாருங்க. அதே பிரச்சனையில் இருக்கிறவர்களை கர்த்தர் உங்கள் வீட்டில் கர்த்தர் கொண்டு வருவார், ஜெபிக்கும்படியாக கொண்டு வருவார். பிரைசலா சந்தோஷமாக ஒரு அலையிலையோ சொல்லுங்க. இது நல்ல சந்தர்ப்பம்னு சொல்லி அவங்களெல்லாம் சேர்த்தோடு ஜெப கூட்டம் நடத்துவதற்கல்ல. நீங்கள் என்ன செய்யணும், உண்மையான நம்முடைய சபையில் ஆராதிக்கிறவங்க என்று சொன்னால் அவங்களை நேராக எங்கிட்ட கொண்டு வரணும். பிரைசலா சந்தோஷமாக ஒரு அலையிலையோ சொல்லுங்கள்.
கரங்களை உயர்த்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க சந்தோஷமா ஹல்லேலூயா. அப்ப நான் என்ன செய்வேன் சொன்னா அவங்களை ஜெபம் பண்ணி அவர்களை ஆசீர்வதித்து என்ன செய்வேன், நீங்க ஆராதனைக்கு வாங்க பக்கத்துல அவங்க குடும்பமா ஜெபம் பண்றாங்கல்ல அந்த ஜெப கூட்டத்தில் பங்கு பெறுங்கன்னு சொல்லுவேன். பிரைஸ் தி லார்ட். ஜெபம் பண்ணாமல் இருக்கிறது பாவம். கரங்களை உயர்த்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. வாலிப பிள்ளை உங்களுக்கு சொல்லுகிறேன், பிரைஸ் தி லார்ட். When a believer fails to pray, he fails in everything. நீ ஒரு விசுவாசி ஜெபிக்க தவறும் போது நீங்க மன திரும்பிட்டீங்க, ஞானஸ்தானம் எல்லாருடைய மத்தியிலையும் கேட்டீங்க, பாவத்தை மன்னித்திருக்கிறாருன்னு சொல்லி இருக்கிறீங்க, அப்படி இருந்தும் நீங்க ஜெபம் பண்ணலன்னா எல்லாவற்றிலையும் தோல்வி, எல்லாவற்றிலையும் தோல்வி. ஜெபிக்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஜெபித்து பெற்றுக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபித்து பெற்றுக்கொள்ளுங்க. சோதரம், எங்கள் வீட்டில் இந்த மூத்த மருமகனும் அபியுமா ஒரு நாள் சொன்னாங்க, சோதரம் அவங்க ரெண்டு பிள்ளைகளும் சோதரம் எது வேணும்னு கட்டாயப்படுத்தி கேட்டாலும் அவங்களுக்கு கிடைக்காதான். பிரைசலா. ஆனால் அதே நேரம் ஜோம் பண்ணினோம் ஆண்டவர் எங்களுக்கு தருவேன் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கிடைக்குமா? பிரைசலா. அப்படி ஆண்டவரத்தில் கேளுங்க. பிரைசலா. கரங்களை உயர்த்தி சந்தோஷமாக ஒரு அலையிலையோ சொல்லுங்களேன். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையோ சொல்லுங்க. சோதரம் ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். சோதரம் ஜெபிக்காமல் இருப்பது பாவம். அதனால் பிள்ளைகளுக்கு தான் சொன்னேன்னு நினைக்காதீங்க. அம்மாமார்கள் தாய்மார்கள் பெரியவங்க எல்லாரும் இந்த நாட்களின் சூழ்நிலையை புரிந்து கர்த்தரிடத்தில் ஜெபியுங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அடுத்தபடியாக உபாகமும் 23 அதிகாரம் அதனுடைய 21-22 வசனத்தை வாசிங்க. நீ உன் தேவனாகி கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதியாதே, அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். எது பாவமாகும்? பொருத்தனை பண்ணியும் நிறைவேற்றாமல் இருப்பது பாவம். நம்ம எல்லாம் ஒரு நாளிலே தீர்மானம் பண்ணி கொண்டோம், என்ன வந்தாலும் இயேசுவுக்காக ஜீவிப்பேன், எல்லா இடத்துலையும் கேட்பேன். ஆமான்னு பொருத்தனை பண்ணீங்க, அந்த பொருத்தனை நிறைவேற்றிட்டீங்களா? என்ன பொருத்தனை? இயேசுவுக்காய் ஜீவிப்பேன் என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பாக பண்ணின பொருத்தனை நிறைவேற்றினீங்களா? கர்த்தருக்கு சொன்ன பொருத்தனையை மாற்றவே கூடாது. கரங்களை உயர்த்தி சந்தோஷமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இது கர்த்தர் தெரிந்து கொண்ட இடம், இங்கே தான் எங்களை நிறுத்தினார் அப்படி என்று சொன்ன பின்பு கர்த்தருடைய தீர்மானத்தின்படியாக எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி சபையை பிரிக்க பிரயாசப்படாதே. எப்படி எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி நீ வளரும்படியாய் பாடுபட்டு, நீ வளரும்படியாய் உனக்காய் ஜெபித்தது சபை. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு நிலையிலேயே சொல்லுங்க. பிரியமானவர்களே, கிறிஸ்துவையும் அவருடைய காயத்தை பிரிக்க முடியாதது போல சபையையும் நம்மையும் பிரிக்க கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு நிலையிலேயே சொல்லுங்க. ஒன்றும் வேண்டாம், ஒரு சென்சஸ் எடுங்க. சோதரம் இந்த ஈத்தவளை சுற்றி ஒரு சென்சஸ், எப்படி அவங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையில எந்த சபையில் ஆராதித்தீங்க? சோதரம் இப்போ எங்கே இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க? இந்த மூன்று கேள்வியும் கேட்டால் போதும். நீங்கள் எந்த சபையில் ஆராதித்தீங்க, இப்போ எப்படி இருக்கிறீங்க? சோதரம் கேட்டு பாருங்களாம். தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தினால சொல்லுகிறேன். சோதரம் ஏனென்றால் கர்த்தர் நிறுத்தின இடம் அப்படி என்று சொல்லி பொருத்தனையோடு கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தோம். பிரைசலா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமாய் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. தெய்வ மக்களே, சோதரம் வாய் திறந்து கர்த்தரோடு சொன்ன பொருத்தனை மாற்றவே கூடாது. எப்படி? அது என்ன வந்தாலும் சரி, என்ன வளர்ச்சி வந்தாலும் சரி, என்ன வருமானம் வந்தாலும் சரி, என்ன உயர்வு வந்தாலும் சரி, கர்த்தர் நிறுத்தின இடத்தை விட்டு விலக துரிதப்படாதே. நீ பொருத்தனை பண்ணினாய், என்ன வந்தாலும் இந்த இடத்துல நான் ஜீவிப்பேன். பிரைசலாம். கரங்களை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமாய் கரங்களை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சம் ஏனும் தேவ சமூகத்தை விட்டு விலகணும்னு துரிதப்படக்கூடாது.
தெய்வ பிள்ளைகளே, ஸோ அது பொருத்தனை பண்ணினால் அது நிறைவேற்றி தான் ஆகணும். அதை ஆல்ட்ரேஷனே பண்ணக்கூடாது. நான் உங்களை சொல்லியிருக்கிறேன், யாக்கோபு சொன்னான் அவனுடைய பிரயாணத்தின் போது, பிரயாணத்தின் காலையில் ஆரம்பித்தான், சாயங்காலம் ஆகிவிட்டது. சாயங்காலம் ஆயிட்டு எங்க போகணும்னு தெரியாது. கவனிங்கம்மா, எல்லாம் கவனிங்க. சோது எங்க போக வேண்டும் என்று தெரியாததுனால, சாயங்காலம் ஆனதுனால அந்த இடத்துல படுக்க ஆரம்பித்தான். படுக்க ஆரம்பித்தவன் தலையில் தலையணை இல்லாமல் அவன் படுத்திருக்க மாட்டான் போல இருக்கு. கொஞ்சம் வசதி உள்ள குடும்பத்தில் உள்ளவன் இல்லையா? சோதரம், எத்தனையோ வேலையாட்கள் மட்டும் உண்டு இல்லையா? சோதரம், தலையணை இல்லை, அதனால இப்ப தலையணை என்ன ஆயிட்டு, கல்லை தூக்கி படுத்திருக்கான். எவ்வளவு அழகான மெத்தைகள் அந்த காலத்துக்கு ஏற்றபடி, நல்ல ஒரு லக்ஸரியஸ் பெட்டு தான் அவனுக்கு இருந்திருக்கும். அப்படி இருந்தவன் இப்போது தலையணையாக்கும் கல். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மன்னா மூக்கால் எழும்பியிருந்த அளவு இருப்போம், ஆண்டவரே எனக்கு இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லி. பிரியமான கத்துடைய பிள்ளைகளே, அந்த நேரத்தில் அப்படி தூங்கின போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்தை கட்டார். சோதரம், வானம் திறக்கப்படுகிறது, மேல் கீழாக ஒரு ஏணி வைக்கப்படுகிறது, அதில் தேவ தூதர்கள் ஏறுகிறதாகவும் இறங்குகிறதாகவும் கண்டான். கண்டபோது அந்த இடத்திற்கு அவன் பெத்தேல் என்று பெயர் போட்டான். சொல்லலாம், கரங்களை உயர்த்து ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், சந்தோஷமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அப்போது ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டான், இது கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார். அதனால நான் என்ன செய்வேன்னா, கர்த்தர் நான் போகிற எல்லா இடங்களிலையும் என்னோடு கூட இருந்து எனக்கு சாப்பிடுங்க நல்ல ஆகாரமும் நல்ல வஸ்திரமும் கொடுத்து என்னை திரும்ப கொண்டு வருவாரே. ஆனால் அவர் எனக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலையும் சொல்லுங்க. இன்னொரு முறை கேட்டால் நாங்கள் எலும்பியே போயிருவோம் சொல்லுவீங்களோ? தசம பாகம் கொடுத்தான். தயவுசெய்து கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் கர்த்தருக்காக உண்மையாக இந்த காரியத்தை செய்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரியமானவர்களே, இவன் இப்பொழுது என்ன செய்கிறான் சொன்னால், ஆண்டவருக்கு என்ன பொறுத்தரை செய்வேன் என்று சொன்னான். கர்த்தர் அவன் எல்லா விதத்திலையும் ஆசீர்வதித்தார், எல்லா விதத்திலையும் ஆசீர்வதித்தார். நாட்கள் சென்றது, வருடங்கள் சென்றது. கவனிங்க, கவனிங்க, இவன் என்ன செய்துட்டான், பொருத்தனையை மறந்துட்டான். எப்படி பொருத்தனையை மறந்துட்டான்? சோதரன், கர்த்தர் எல்லா விதத்திலையும் ஆசீர்வதித்தார், பொருத்தனையும் ஆண்டவருடைய சமூகத்தை சொன்ன பொருத்தனையை மறந்துட்டான். என்ன நடந்தது? அதுவரிலையும் யாக்கோவும் அவருடைய மனைவிகளும் பிள்ளைகளுமா உட்கார்ந்து குடும்ப ஜபம் பண்ணினாலே வெளியில் போகிறோன்னு தோணும். ஓ, பரலோகம் இறங்கிறது மாதிரி இருக்குது. நல்ல குடும்பம் எப்படி சொல்லுங்க? நல்ல குடும்பம். சோதரம், அன்றைக்கு தான் 10, 12, 13 பிள்ளைகள். சோதரம், அத்தனை பேரும் கூடி உட்கார்ந்தாலே ஒரு குட்டி பரலோகம் போல இருக்கும். ஆராதனை அப்படி மகிமையாக இருக்கும். ஆனால் எந்த குடும்பத்தை நல்ல குடும்பம் என்று சொன்னாங்களோ அதே குடும்பத்தை கொலகார குடும்பமாக்கிட்டாங்க. எப்படின்னு தெரியுமா? அந்த யாக்கோபுடைய குமாரத்தி ஒருத்தி தீனாள். அவள் என்ன செய்தான்னா, வீட்டை விட்டு வெளியே போய் ஊர் சுத்த போனான். பிரைசரா, அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிள்ளைகள், ஆண்கள், பெண்கள் வெளியே போகிறது வருகிறதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள். பிரைசலா, சரி இருக்கட்டும். இப்படி போனவங்க சத்துருக்கள் பார்த்து என்ன செய்தாங்கன்னா, அவளை அடிமையாக்கி கொண்டாங்க, சீரழித்து கொண்டாங்க. இதை பார்த்த இந்த நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள் என்று பெயர் கேட்ட இந்த யாக்கோபுடைய பிள்ளைகளில் ரெண்டு பேர் என்ன செய்துட்டாங்க, அவர்களை தங்களுடைய சகோதரியை வேட்டையாடினவர்களை கொலை செய்ய முன் வந்து விட்டாங்க, கொலையாளிகளாக மாறிட்டாங்க. இப்ப நல்ல குடும்பம் கொலகார குடும்பமா மாறிட்டு. எப்படி நல்ல குடும்பம்? காரணம் என்னது? யாருக்கும் தெரியாது. ரகசியம் என்ன?
யாக்கோபு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்ணினான். இவன் இதை மறந்துட்டான். அப்படியே நீங்க பார்க்கறதெல்லாம் பார்த்தா நான் சொல்லுகிறது ஒரு தீர்க்க தரிசனமாக மாறிட்டு இருக்குன்னு நான் நம்புகிறேன். பேசலாம் சரியா உண்மையா? கை தூக்கி ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்க. கரங்களை அசைத்து ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஆண்டவருக்கு என்று ஒருத்தனை பண்ணினால் அதில் முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? இயேசுவுக்காக ஜீவிப்பேன் என்று தீர்மானம் பண்ணினா, ஓ அதை போல ஒரு சந்தோஷம் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் கைவிட்டு வீட்டுக்கு திரும்பி கொண்டு வந்து ஜெப வீட்டில் கொண்டு போட்டு சொல்லுவாங்க, சாதையா இனி இவன் உமக்கோட ஊழியம் செய்வான். அன்றைக்கு சொன்னாங்க பிரைசலோட. எனக்கு நல்லா தெரியும் அந்த ஜெப வீட்டு பக்கத்துலேருந்து ஒரு குடும்பம் சோத்துறோம். பிரியமானவர்களே, அந்த காலரா என்ற ஒரு பயங்கர வியாதியினால அந்த பையன் தாக்கப்பட்ட, அந்த குடும்பம் தாக்கப்பட்ட போது அவங்களுக்கு ஒரே எங்கள் மாமாட்ட ரொம்ப நம்பிக்கை. ஏன்னா இவர் திருமணமாகாத ஆள், ரொம்ப மிகப்பெரிய பரிசுத்தவான்னு தெரியும். அவங்களோட தீர்மானம் என்னென்னு தெரியுமா? சோதரம் சாதியாவுக்கு கூட பையை தூக்கிட்டு ஊழியம் செய்வான். எப்படி பொறுப்பா? அவர் பையை தூக்க விட்டாலும் கூட பரவாயில்லையே, என்ன திட்டு திட்டுனாங்கன்னு தெரியுமா? ஒரு சந்தர்ப்பத்தில் சோதரம் பிரியமானவர்களை மறந்துட்டாங்க, அந்த பையன் மறித்து போனான். அது துக்கத்தோடு தான் சொல்கிறேன். கத்தோலிக்க சமூகம் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, சோதரம் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அஞ்சாம் கிளாஸ் படிச்சுட்டு இருப்பான், படிப்பு நல்லா வராது, அதனால அவன் என்னது ஊழியக்காரன். சரி, கொஞ்சம் நல்லா படித்து ஒரு ஹையர் செகண்டரி நல்ல மார்க் முடித்து அடுத்து என்ன செய்வாங்க? ஒரு கல்லூரியில் படிக்க விட வேணும். வேதாகம கல்லூரியில் இடம் கேட்க மாட்டாங்க. பொருத்தனை பண்ணி இருப்பாங்க. தெய்வ பிள்ளைகளே, எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். கை தூக்கி ஒரு அலையிலேயே சொல்லுங்க, சந்தோஷமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க, ஹல்லேலூயா. எப்தா ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டிருந்தான். நான் யுத்தத்திற்கு போகும்போது எனக்கு கண் எதிரே வருகிறது எதுவோ அது என்ன செய்வேன்? சொன்னதை மாற்றலாமோ? மகன் வந்துட்டா அதனால மாற்ற நோ, பொருத்தனை மாற்றக்கூடாது. நீங்க என்னென்ன காரியங்களெல்லாம் ஆண்டவரத்தில் வாய் திறந்து சொன்னீங்களோ அதை செய்ய தீர்மானம் பண்ணுங்க. தடைப்பட்டிருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் திரும்ப சுதந்திரிக்க முடியும். கை தூக்கி ஒரு அலையிலேயோ சொல்லுங்க, சந்தோஷமா ஒரு அலையிலேயோ சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. அது எங்களுக்கு கொடுத்த நாங்கள் எங்களுக்கு நன்மை உண்டாகும் என்றல்ல, நமக்கு ஏராளமான தேவைகள் இருக்கிறது, தேவைகள் இருக்கிறது, ஊழியத்திற்கு தேவை சோதரம், நல்ல ஒரு பேன் நமக்கு தேவை. பிரைசலால் இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு கூட ஆறில் வாய்மொழியிலிருந்து ராதா ஒரு 20-25 பேர் கூட்டத்துக்கு வராங்க ராதாபுரத்துக்கு. அப்போ இவங்களெல்லாம் இந்த சின்ன வண்டியில் தான் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இடையில ஒரு நாள் காவல் கிணறுல வைத்து போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தேன். பிரைசலால் பிரியமானவர்கள் எல்லாம் கண்ணை தள்ளிட்டு உட்கார்ந்துருக்குது, கொஞ்சம் பேர் தான் வண்டியிலையும் கொண்டு போக முடியும். பிரைசலால் அப்படி இப்படிலாம் எங்களுக்கு தேவை இருக்குது சோதரம். நாங்கள் கொடுத்தா தான் உண்டோ? பார்த்துக்கலானோ? கத்தர் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், கத்தர் காரியங்களை செய்வார். கை தூக்கி ஒரு அலையிலையோ சொல்லுங்கள், சந்தோஷமாக ஒரு அலையிலையோ சொல்லுங்கள், கரங்களை உயர்த்து ஒரு அலையிலையோ சொல்லுங்களேன். பிரைசலோ. ஆகவே எனக்கு மிகவும் பிரியமான கத்துடைய பிள்ளைகளே, பொருத்தனை பண்ணியும் திரும்ப வாசியம் அந்த வசனத்தை பண்ணி இருந்தால், பொருத்தனை பண்ணினா அது நிறைவேற்றாமல் இருந்தால் பாவம். சரி, என்னுடைய பகுதிக்கு வருகிறேன். மூன்றாவதாக எண்ணாகமும் 9 அதனுடைய 13 வசனம், ஒருவன் சுத்தமுள்ளவனுமாய் பிரியாணம் போகாதவனுமாய் இருந்து பஸ்காவை ஆசரிக்காதே போனால் செலுத்தாதபடியினாலே அறுப்புண்டு போவான். எப்படி? மனம் திரும்பி மூழ்கி ஸ்நானம் பெற்றவங்க, நான் இன்னைக்கு ராத்திரி ராபோஜன கூட்டம் சொன்னால் ரெடியாக இருக்கணும்.
எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? அப்போ சபையில் ஒரு ராபோஜன கூட்டம் வைத்தால் அந்த பந்தியில் பங்கு பெறாமல் இருந்தால் என்ன தான் சொல்லுங்க? நான் பைபிள் சொல்லுதுங்க, நான் இதுக்கெல்லாம் தகுதி இல்லைன்னு எழுப்பி போயிடக்கூடாது. அப்போ பரலோகத்தில் எப்படி தகுதியாக முடியும்? கரங்களை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா! நம்முடைய ஆண்டவர் பெரியவர். பாவம் இதுதான், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவி பெற்ற தெய்வ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பாவத்துக்கு விலகுங்கள். சோதரம், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு முன்பாக பாருங்க. வேர்க்கிழமையில சகோதரன் செல்லறை போன வாரத்துக்கு முந்தின வாரம் இறந்து விட்டான். நன்றாய் சாப்பிட்ருக்கிறான், நிறைய வியாதி உண்டு, அது வேற சோதரம். அதுக்கு முந்தின நாள் தான் என்னை கூப்பிட்டு சொன்னான், எனக்கு இந்த வியாதி இருக்குது, அந்த வியாதி இருக்குது, எல்லா ஊரில் அவனுக்கு ஒரு மனிதனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா வியாதியை குறித்துன்னு சொன்னான். ஜோமணிடுங்கன்னு சொன்னான் சோதரம். நைட்டில் நல்லா சாப்பிட்ருக்குறான் சோதரம். சாப்பிட்டு விட்டு தூங்கினோம், இந்த அம்மாயெல்லாம் தூங்க போயிட்டாங்க. காலையில் தட்டி பார்த்தா எப்போ இறந்தான்னு தெரியாதான். ரிஷலா காலையில் போய் கேட்குறேன், செல்லத்தில் எப்போ போனான், எப்போ இறந்து போனான்னு சொன்னான். தெரியாது பாஸ்டர், தூக்கத்திலேயே தூக்கத்திலேயே. இதுதான் மனுஷ வாழ்க்கை. எத்தனையோ பெரிய பரிசுத்தவான்கள், தெய்வ பிள்ளைகள், சோத்திரம். பிரியமானவர்களே, மேல்புறம் பக்கத்தில் என்னுடைய ஆண்டோடைய ஊழியத்தை செய்து கொண்டு ஒரு பாஸ்டர் சோதரம், சில வருடங்களுக்கு முன்னால் தண்ணீர் பஞ்சம். இவர் என்ன செய்தார்னு சொன்னால் சோதரம், காலையில் எழுப்பி மனைவி இடத்துல டீ போட்டுவா, தண்ணி எடுத்துதாரேன், வெளியில் போய் இந்த பைப்பில் தண்ணி எடுத்துகிட்டு தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தவரும் மறித்து போனார். தீயை கொண்டு வச்சல இறந்து போனார். தண்ணி எடுத்ததெல்லாம் அவ்வளோதான். இதான் மனுஷன், பயமுறுத்த சொல்லலை. இப்படியெல்லாம் இருக்கிறபடினால தெய்வ பிள்ளைகளே, நாம் வெறும் கையோடு தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, பாவத்தோடு ஆண்டோடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனே, ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேனே, பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறேனே, இந்த பாவம் நம்மிடத்தில் இருக்கும் ஏனால் விட்ட விலகுவோம், ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுவோம், நாம் ஆயத்தப்படுவோம், ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுவோம். நான் செய்கிறதை காட்டிலும் மிகப்பெரிய ஆத்தும அறுவடையை நீங்கள் கர்த்தருடைய நாம மகிமைக்காய் செய்ய முடியும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆத்தும ஆதாயம் என்று சொல்வது பிழைப்பு கடுத்த காரியம் இல்லை, வயிற்று பிழைப்புக்கல்ல. சோதரம், ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் எப்படி சொன்னார், அவன் பிழைச்சிட்டு போட்டுன்னு ஒரு ஊழியத்தை கொடுத்தேன். நோ, எப்படி பிழைச்சிட்டு போட்டுன்னு ஒரு ஊழியத்தை கொடுத்து, அப்படி இல்லை, பிழைப்புக்கல்ல ஊழியம். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தால் கர்த்தர் போஷிப்பார், கர்த்தர் நடத்துவார். கரங்களை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரியமானவர்களே, சோதரம், ஊழியம் செய்கிறது தவறல்ல சோதரம், ஆனால் நமக்கு ஒரு மேப்பன் உண்டு சோதரம். மற்றவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே சோதரம், அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு தெரிந்த ஒரு பையன் சோதரம், தகப்பனார் யோசிப்பார், என்னடா பாஸ்டர்ஸ் எல்லாம் எங்கே போனாலும் முதலிடம், முதல் சாப்பாடு, எல்லா இடத்துலையும் கல்யாணக்காரங்களை சாப்பாடை கொண்டு காசு கொடுப்பாங்க, பாஸ்டருக்கு காணிக்க கொடுக்குறாங்களே கூட்டங்களை பார்த்து பார்த்து இவருக்கு ஒரு ஆசை. சோதரம், அவர் என்ன செய்தாருன்னு சொன்னால் தன்னுடைய பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்து ஒப்பு கொடுத்தார். அவன் ஹையர் செகண்டரி முடித்த உடனே ஒரு பையன் என்கிட்ட வந்து சொன்னார், பாஸ்டர் அவன் ஹையர் செகண்டரி முடித்து விட்டான், நீங்கள் நான் அவனை ஊழியத்துக்கு தான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். சோதரம், அவனை என்ன செய்யணும்னா, ஒரு கல்லூரியில் வேதாகம கல்லூரியில் ரொம்ப சந்தோஷம், அப்போ என்னோடு கூட படித்த ஒரு கூடலூரில் மைசூர் பக்கத்தில் பைபிள் காலேஜ் வைத்திருக்கிறார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னோடனே இவன் அங்கே கொண்டு விட்டாங்க. பிரைசலாம் பிரியவனுங்களே, அங்கே அட்மிஷனை கொடுத்தாங்க, படிக்க ஆரம்பித்தான். முதல் மாதத்தில் அங்கே கூட படித்த ஒரு பையனுங்க காதை கடிச்சு போட்டாங்க சோதரம். அதனால் என்ன செய்தாங்கன்னா, கல்லூரிலேருந்து வீட்டுக்கு விட்டுட்டாங்க. சாரி, உங்களுடைய மாணவனை நாங்கள் மீண்டும் வேதாகம கல்லூரியில் சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்புனாங்க. ஸோ எங்கே போனாலும் பிரியமான பட்டாளக்காரனுடைய வேலை. கடைசியில் சில மாதங்கள் சென்ற பின்பு அவரே சொல்கிறாரு, பாஸ்டர் அவன் ஊழியத்துக்கு லாயக்கு இல்லை, எப்படியோ ரெண்டு பேரை பிடித்து மிலிட்ரியில் சேர்த்துட்டேன். இது முதலே சேர்த்துருந்த அந்த கஷ்டம் உண்டா? ஃப்ரைசலா எப்படி முதலாவது மிலிட்ரியில் சேர்க்கப்பட்டிருந்தானா? அவன் மிலிட்ரிகாரனாக இருந்திருப்பான். அங்கே போக வேண்டியனை கொண்டு பார்த்து பாஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க அப்படி நினைத்து சோத்திரம், கொஞ்சம் வருமானம் வருமே, ஒரு 10 விசுவாசி வருமா வரமாட்டாங்களா? 10 பேருக்கு கால்குலேஷன் பண்ணுவாங்க, ஒரு மாதம் பாஸ்டர் 1000 ரூபா கொடுக்குறாங்க 10 பேர் வந்தால். சோத்திரம், எனக்கு ஒரு 500 ரூபா கிடைச்சாலும் போதும். பிரைசலா என்ன அல்லையிலோ குறையுத,
பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமாய் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. தெய்வப்பிள்ளை இப்படி எல்லாம் கால்குலேஷன் பண்ண வேண்டியது. ஜெபித்து தேவ கிருபையில் வளர வேண்டும். கரங்களை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் எல்லாம் தானா அந்த ஊழியத்துக்கு வரலைங்க சோதரம். நான் எல்லாம் தானாக இந்த ஊழியத்திற்கு வரல. எங்கள் மாமா சித்தி வசதியாக இருக்கிறாங்களே, அதனால நானும் ஊழியம் செய்தால் கொள்ளலாம்னு சொல்லி நேரடியாக வரல. ஒரு வீட்டில் ஒரு பண்ணக்காரனுக்கு என்ன வேலை உண்டோ அந்த வேலையை வெக்கப்படாமல் தைரியமாக செய்தேன் சோதரம். ஒரு பண்ணக்காரன் செய் பேதி சர்நீரை எங்கள் மாமாவுக்கு 6 மாதம் படுக்கையிலேருந்து இருக்கிறங்க சோதரம். அன்னைக்கும் அதெல்லாம் பார்த்தவங்க இங்கே இருக்கிறாங்க ரைசலம். அவங்களுக்கு தெரியும் சாதாரணமாக இந்த இடத்துல வந்து நிற்கல, சாதாரண மயக்கம் பிடிக்கல, இதுக்கெல்லாம் நான் தகுதி உள்ளவன் அல்ல. பிரைசலால் கரங்களை உயர்த்தி சந்தோஷமாக ஒரு அல்லையில சொல்லுங்க. எனக்கு முதல் முதலாவது ஊழியத்தில் தசமபாவம் கொடுத்த யாரும் தெரியுமா? நம்முடைய பழைய கமலதாசன். வெறும் 20 ரூபா ஒரு நோட்டு கொடுத்தார், மறக்க முடியாது. ஆனால் அதை மனப்பூர்வமாக செய்தாங்க. இது வாங்கினோடனே எனக்கு சோத்திரம் எவ்வளவு சந்தோஷமாக இருந்து தெரியுமா? இன்றைக்கி அந்த அப்படி ஆண்டவரையும் ஊழியத்தை நேசித்து மனப்பூர்வமாய் செய்கின்ற கத்துடைய பிள்ளைகளை பல லட்சங்கள் கொடுக்கும்படியாக கத்தர் ஆசீர்வதிக்கிறார். சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேதம் என்ன வாங்கிறதை பார்க்கலாம், கொடுக்கறது நல்லது. சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், வாங்கிறதை பார்க்கலாம், கொடுக்கறது நல்லது. கொடுக்கறதை பற்றி சொல்லக்கூடாது சோதரம். நாம் ஆண்டு மக்கள் கர்த்தர் சமூகமாய் திரும்ப, அதாவது நம்ம என்னுடைய நோக்கமே வின் த சோல் அட் எனி காஸ்ட். எவ்வளவு செலவழிந்தாலும் அத்து மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். பிரைசலா கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே தெய்வ மக்களே பாவம் செய்யக்கூடாது. சபையிலிருந்து பிரிவது பாவமாக்கும். கர்த்தர் உன்னை ரட்சிப்புக்குள் நடத்தி உனக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபித்து நன்மை செய்த அந்த ஊழியக்காரனை சபையை விட்டு விலக துரிதப்படாதே. பிரைசலா கரங்களை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மற்றவங்க சொல்லுவாங்க சோதரம், சகோதரா உனக்கு ஒரு விசேஷமான அழைப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். விசேஷம்தான், வைத்த இடத்துல நில்லு. பிரைசலா எப்படி நம்ம எனக்கும் உங்களுக்குள்ள ரிலேஷன் மற்ற எல்லாருக்கும் தெரியாது தெரியுமா? இப்போ எனக்கும் உங்களுக்குள்ள ரிலேஷன் வேற யாருக்கு தெரியும்? நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். பிரைசலா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அதை பார்த்தாலே சொல்லிடுவாங்க உனக்கு விசேஷமான தேவ கிருபையாக்கும். பிரைசலா அவர்கிட்ட போனால் பயன்படுத்தவே விட மாட்டார். பிரைசலா தெய்வ மக்களே கர்த்தருடைய நாம மகிமைக்காய் நம்ம கொடுத்துருக்கிற எல்லாம் கர்த்தருக்குரியது, கர்த்தர் நடத்துவார். கடைசியாக சொல் ஒரே ஒரு வார்த்தை, எந்த சூழ்நிலையும் முதலாவது வாசித்த ஆதியாகமம் 39:9 மட்டும் வாசிங்க. இல்லை இருக்கிறபடியினால் விலக்கி வைக்கவில்லை. இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு பாவம் செய்வது எப்படி? அப்படியானால் பிரியமான செபிக்காமல் இருப்பது பாவம், பொருத்தனை பண்ணியும் நிறைவேற்றாமல் இருப்பது பாவம். ஸ்தோத்திரம். கடைசியாக குறித்த காலத்தில் கர்த்தருடைய பந்தியை அருந்தாமல் போனால் அது பாவம். இந்த பாவங்களுக்கு விலகி ஆண்டவருக்கு முன்பாய் உத்தமமாய் ஜீவிப்போம். இந்த வார்த்தைகளால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் நம்முடைய கண்களை மூடி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் முடிந்த அளவு நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ரீபாலாவோ ஷாபாரிஹாலாவோ ஜியா. எல்லா கத்தோடு பிள்ளைகளும் எல்லாரும் கத்தோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ப்ரேஸ் த லார்ட். ஹல்லேலூயா. குற்றங்குறைகள் மீறுதல்களும் முற்றுமாக நீங்க சுட்டரித்திலோ இயேசுவின் சே வயரத்தமேயன்வே வயந்த ஆத்துமாவை வெண்மை ஆக்குமே. பாடும் இல்லை பாடும். இயேசுவின் சேலோ வயந்த ஆத்துமாவை வெண்மை ஆக்குமே. வானந்திரந்துமே பல்ல ஆவியே வந்திறங்கே வாரமே தந்த
தந்தருளுமே. பாடுவோம் எல்லாம் பாடுவோம். பானந்திரந்துமே ஹல்லேலூயா. வந்தேங்கே வரமே தந்தருளுமே அன்பின் அருள் மாறியே பாருமே அன்பரினேசோ பொங்கி பாடவே. பாடுவோம் எல்லாரும் அன்பின் அருள் ஏ அன்பரினேசோ பொங்கி பாடவே ஒட்டெங்கோரைகள் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆமே முட்டுமா பாடுவோம் எல்லாம் பாடுவோம். இயேசுவின் சேலு பயரத்தமே என்பே வெண்மை ஆக்குமே பானந்திரந்துமே வல்ல ங்கே வாரமே தந்தருளுமே வா நந்திரந்துமே ஹல்லேலூயா பந்திரங்கி வாரமே தந்தருளுமே அன்பின் அருள் மாறியே மாறுமே அன்பாரினேசோ பொங்கி பாடவே அன்பின அம்மன் அன்பரினேசோ பொங்கி பாடவே ஒட்டங்குறைகள் மீறுதல்களோ பாடும் அம்மை அல்லேலூயா சுட்டரித்திடும் இயேசுவின் செலுவை எத்தமே அன்பே எந்த ஆத்துமாவை அம்மை இயேசுவின் செலு பயத்தமே அன்பே ஆத்துமாவை வெண்மை ஆக்குமே மானந்திரந்துமே பல்ல ஆவியே அமை தந்தருளுமே வானந்திரந்து பல்ல ஆவியே பந்திரங்கி வரமே தந்தருளுமே அன்பின் அருள் மாறியே வாருமே பொங்கி பாடவே அன்பின அம்மை அன்பரினேசோ பொங்கி பாடுவோம் எல்லாம் பாடுவோம். நண்டக்கை தட்டி நண்டக்கை தட்டி மீறுதல்களோ மொத்தமாக நீங்க சுட்டரித்தேசுவின் செயலும் அம்மை ரத்தம் பெண்மையாக்குமே இயேசுவின் செலோவை ரத்தமே என் வேவை எந்த ஆத்துமாவை அமை ஏவானந்திரந்துமே பல்ல ஆவியே பந்திரங்கி வாரமே தந்தருளுமே ஆனந்திரந்துமே ஹல்லேலூயா பந்திரங்கி வாரமே தந்தருளுமே அன்பின் அருள் மாறியே வாருமே அன்பரினேசோ பொங்கி பாடவே ஹல்லேலூயா பொங்கி பாடவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். அம்மன் ஜீசஸ் கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் தெய்வ பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கூடி உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டணும். உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். கடந்து நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். தேவனுக்கு விரோதமான பாவம் இன்னது என்பதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளோடு பேசியிருக்கிறீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். ஜெபிக்காமல் இருப்பது பாவம். பொருத்தனை பண்ணியும் நிறைவேற்றாமல் இருப்பது பாவம். ராபோஜன கூட்டத்தில் பங்கு பெற நேரம் இருந்தும் ஞானஸ்தான் ராபோஜனம் பெறாமல் இருப்பது பாவம் என்பதை குறித்து கர்த்தர் பேசியிருக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து கிரியை செய்யும்.
உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா பிள்ளைகளும் பரிசுத்தமாக ஜீவித்து சீக்கிரம் வெளிப்பட போகிற தேவராஜ்யத்துக்கு தகுதி உள்ளாய் மாற கத்தர் இறக்கம் செய்ய ஒரு கூட்டம் இந்த இடத்துல ஆயத்தமாகட்டும். ஆண்டவரே, வந்திருக்கிற எல்லா கத்தோட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தர் ஆசீர்வதி, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மை செய்யும். ஆண்டவரே, தூர இடங்களிலே வெளிநாடுகளில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா வேலையும் கத்தர் ஆசீர்வதி, படிப்பை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, சுகவீனமாய் வியாதியோடு வீடுகளில் மருத்துவமனைகளில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதியும். நல்ல நாமம் மகிமைப்படட்டும். தெய்வமே, தேசத்தில் நல்ல இந்த சட்டத்திட்டங்கள்லாம் மாறி ஆண்டவரே ஜனங்கள் விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கத்தக்கதாக பரிசுத்தாவிய துணை நிற்க வேண்டும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். ஊழியத்திற்காக ஜெபிக்கிற தாங்குகிற ஒத்துழைக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆராதனையில் கலந்து கொண்ட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். தூர இடங்களில் யார் என்ன வேலை செய்ய கத்தோடைய ஆசீர்வாதம் வெளிப்படட்டும். வெளிநாடுகளில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்படியே மேடையில் அமர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, தம்பி ஸ்டீபனுக்காக கீபோர்டு வாசித்து எங்கள் பிள்ளைக்காக சவுண்ட் சிஸ்டம் இந்த காரியங்களை ஒழுங்காய் செய்து கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல நாமம் மகிமைப்படட்டும். சமாதானத்தின் தேவன் தாமே கூட. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கத்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.